சேர்த்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும் இல்லை. இந்த புத்தாண்டு பலனில் இப்போ நாம் பார்க்க போகிறது ராஜசக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கிற கன்னி ராசி. இதில் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அத்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் கூடிய ராசி. கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் நவீன கண்டுபிடிப்புகள், மனோதத்துவம், அதீத அறிவு சார்ந்த துறைகளிலும், மருத்துவ துறைகளிலும், எலக்ட்ரானிக் துறைகளிலும் பெயர் படைக்கும் அளவிற்கு வெற்றியாளர்கள். நீங்கள் நல்ல நடத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கைகொள்வீர்கள். வசீகர தோற்றம் கொண்டிருப்பீர்கள். யாவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள், அளந்து பேசுவீர்கள். அகம்பாவம் இராது. நீங்கள் கற்றதை மற்றவர்களிடம் கூறி பாராட்டு பெறுவீர்கள். மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள். பிறருக்கு கல்வி புகட்டுவது, ஓவியம் வரைவது, மொழி மாற்றம் செய்வது போன்றவை பிடித்தவையாக இருக்கும். அதுவே தொழிலாகவும் அமையலாம். சகோதர பாசம் உண்டு. குடும்பத்திற்கு முதல் குழந்தையாக நீங்கள் பிறக்கும் வாய்ப்பு மிக குறைவு. அதிக உழைப்பு உங்களுக்கு பிடிக்காது. ஸ்மார்ட் ஒர்க் சொல்வாங்களே, அது மூளையை அதிகம் பயன்படுத்தி தொழில் செய்வீர்கள். தூரதேசம் பயணம் பிடிக்காது, ஆனால் கடல் கடந்து போகும் சூழ்நிலை ஏற்படும். பயந்த சுபாவம் கொண்டிருப்பீர்கள். எதையும் மதிநுட்பத்தால் அதன் சூட்சமத்தை புரிந்து கொள்வீர்கள். எவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். நேர் வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள், தாய்ப்பாசம் மிக கொண்டவர்கள், தாயின் ஆதரவும் அன்பும் ஆசையும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உற்ற துணையாக இருக்கும். சுகமான வாழ்க்கையே விரும்புவீர்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும், பண நெருக்கடி வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வசதி குறையாது பேராசை கொள்ள மாட்டீர்கள். இப்படிப்பட்ட குணநலங்களை உடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என விரிவாக பார்ப்போம். கன்னிராசிக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது 3ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் ராகு இவ்வாறான கிரக அமைப்புகள் பார்க்கும்போது இந்த 1-1 ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்கள் இல்லாத காரணத்தில் கொஞ்சம் போராத காலம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. பட் உங்களுக்கு ஏற்கனவே பழகினது படுத்தல்கள் தான் பல வழிகளில் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவனேனி இருந்தால் கூட வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் உஷாராக இருக்கு. மேலும் இப்போது உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் உள்ள வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். மற்றும் இந்த காலகட்டம் ஒரே மந்தமாகவும் குழப்பமாக தான் காணப்பட்டு வருங்க. மேலும் இப்போது எதை தொட்டாலும் தடங்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து எந்த ஒரு காரியமும் உறுப்படியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. மேலும் எதை முயற்சித்தாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. வர வேண்டிய பணம் பழைய பாக்கி சமயத்துக்கு கைக்கு வந்து சேராத காலம். மேலும் எதிர்பார்க்குற இடங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், தகவல் கூட மனசுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் தெரிவிக்குது. யார் செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கூட நமக்கு செய்கிறதில்ல. ஆனால் இவையாகவும் சூரியனை கண்ட பனி போல போய்டுன்றது தான் உண்மை. 11 நாளிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதம் ராசிக்குண்டான கிரகங்களில் சாதகமாக வந்திருப்பது மிகவும் சிறப்பான காணப்பட்டு வரணும், விசேஷமாகவும் நல்லா இருக்குன்னு தான், சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இதுவரையில் காணப்பட்டு வந்திருந்த தடங்கள், தடைகள், இந்த முட்டுக்கொட்டைகள் அனைத்து விலகி இனிமேல் அனைத்து காரியங்களும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடும் சொல்ல வேண்டும். மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள், குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல கிரகநிலை மாற்றத்தினால மனமும் அமைதி பெற்று அதே மாதிரி சாதகமாக இருக்கிறதுனால கிரகம்லாம் சாதகம் தொடர்ந்து தொடங்கிறதுக்கும் நினைச்சது நடக்கிறதுக்கும் எதிர்பார்க்கறது இடங்கள்லேருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வரத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்பி செய்யாதவங்க அவங்க நம்பிக்கையை வீணடிக்க மாட்டாங்க, இப்போ செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. இது ஆக்சுவலாக உண்மைனா உண்மைதான். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் உடனே நடந்து முடிஞ்சு நம்ம ஏதோ ஒரு புட்ஸ்அப் எடுத்து வச்சோன்னா அது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஃபேவராகவும் சில சமயம் டபுளாக கூட அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட அதுவும் நல்லபடியாக வந்து சேர்ந்துடும். புதிய வரவுகளும் இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 3 மாதம் காலப்பா எப்படியாவது நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா இந்த கடைசி 4, 11, 30 அந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால் கன்னியராசிக்கும் ஒரு பெரிய என்ன நல்ல சனி உங்களுக்கு பழகிடுச்சு. வருதாஷ்டம சனி சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஏற்கனவே பழகிடுச்சு. குரு இப்போ 3ல இருக்கார், அவரும் 4க்கு போயிடுவார். 4ல குரு, 4ல சனி, 4ல கேது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, ஆனால் உங்ககிட்ட என்ன ஸ்மார்ட் ஒர்க், இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் அலைஞ்சி சாமி நான் 10 வாட்டி அலைஞ்சி போன சாமி ஒருத்தரை பார்த்தா 10 வாட்டி போய் பார்க்க வேண்டியிருக்கு சாமி, அப்போ கூட வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுவாங்க. பட் நீங்கள் அப்படி வருத்தப்பட வேண்டிய ஆள் இல்லைன்னா ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஆள் இருக்காரா இல்லையான்னு யாரை கேட்டால் தெரியுமோ அவரை கேட்டுருவீங்க. உங்ககிட்ட அந்த ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எப்படி இது தான் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெட்டி நிச்சயம் உங்களுக்கு
ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தொந்தரவு, பிரச்சனை, குறைபாடு இந்த சமயத்தில் முற்றிலுமாக குணமடைந்து இந்த உடல்நலத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து, ஏன்னா அதை ஏன்னா நாளில் சனி, நாளில் குரு, நாளில் கேதுன்னு சொல்லி உங்களை பயமூட்டிடுவாங்க. இதெல்லாம் போக உங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து புத்திராதனான புதனோட கிரகத்தில் இருக்கீங்க. புத்தி இருக்கிறவன் பொழிச்சுப்பான், எந்த பிரச்சனை இருந்தாலும் புத்தி இருக்கிறவன் பொழிச்சுப்பான். அதனால் இந்த 2 மாதக்கா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் 1-4 மாதம் முதல்ல இப்படி இருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் தள்ளி ஒரு சின்னதாக 1-3 மாதம் கேப் கிடைக்கும். அந்த கேப்பை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பை விட்டுட்டிங்கன்னா தான் கொஞ்சம் மாட்டிப்பீங்க. இந்த கிரகம் இறங்கி வரத்துக்குள்ள இப்போ குரு 3ல இருக்காரு, திருதிய பிரகாசம் பற்றி உங்களுக்கு பெருசாக செய்ய மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4ல சனின்னா அதெல்லாம் இருந்தால் கூட உங்களால் புத்திசால் தந்தனால பொழைச்சிக்க முடியும். நீங்கள் அந்த புத்திநாதனோட இதனால சந்திரன் சந்திரன் மனோகாரகன் புத்திநாதன் வீட்டில் சந்திரன் இருக்கான். ஸோ புத்தியும் மனமும் இருந்துச்சுன்னா வேற என்ன வேணும்? கொஞ்சம் இயற்கையோட ஒத்திசைவா போனீங்கன்னாலே நாங்கள் அடிக்கடி சொல்றது தான். ஏன்னா எப்படியும் உங்களுக்கும் சாமி கும்பிட்றதுலாம் என்னன்னு தெரியுமே, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் சாமியே ஸ்மார்ட்டாக கும்பிட்றவங்க தானே நீங்கள். அப்படியே போனீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி 1-2 தடவை கன்ஃபர்மேஷன், ஏன்னா நீங்கள் இப்போ ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா அவர் அங்கே இருக்காரா கேட்டுக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிங்க. அவர் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை மட்டும் ரெடி பண்ணுங்க போதும், வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். இது வந்து உங்களை பெரிய ஏதாவது ஒருத்தனையே நம்பி போயிடாதீங்க. இல்லை அவர் தான் பண்ணிவிடுவார் சார், இப்போ இவர் பண்ணலை நல்லது கெட்டது நினச்சி நல்லது நினைக்க சொல்கிறான், இவர் பண்ணலை அப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு அப்போ வந்து கையை சொல்லியாதீங்க. நான் ஒருத்தர் நம்பினேங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் அவர் பண்ணிவிடுவார்னு நினச்சேன் சார், பேங்க்கில் பணம் வந்துடும் நினச்சேன் சார், அப்படி அப்போ ஐயா வரலையா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற அடுத்த சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை எப்பயுமே, பஸ்ஸு கிடைக்கலையா அப்போ ட்ரெயின் கிடைக்குமா, ட்ரெயின் கிடைக்கலையா காரில் போகலாமா, இல்லை 2-வீலரில் போகலாமா, இல்லை நடந்து போகலாமான்னு எல்லா முறையிலையும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நீங்கள் முயற்சி பண்ணி ரெடி பண்ணி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் தள்ளிடலான்றது தான் இந்த 2019 நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த எங்களோட ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம். இதை நீங்கள் ஏன்னா உங்களுக்கும் தெரியும், யூ பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட்டு, இதனால எங்கள் கடமையை சொல்கிறோம். இப்போ உடம்பு ரீதியான இந்த மைக்ரேன் சொல்லக்கூடியதும் சில நேரம் இந்த வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, இந்த கால் நரம்பு வந்து இழுத்துக்கும், அது உங்களுக்கு இந்த காலம் ஏன்னா சனி 4ல சனி கேது சம்மந்தப்படுது வரும்போது என்னன்னா இந்த நரம்பு சனி 4லேயே காலுக்கு கீழே தான் இந்த வெர்டிகோ ரொம்ப, இந்த தலை சுற்றல் பின்னந்தலையில் எங்கேயாவது அடிபடாமல் பார்த்துங்க. இந்த அடிவயிறுலேருந்து கால் வரைக்கும் இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க. அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த வருஷத்தை நீங்கள் அமைதியாக ஓட்டிடலாம். இந்த அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எங்கள் கடமை நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த நீரிழிவு நோய்க்காரங்க இன்னும் கொஞ்சம் உங்களை பத்திரமாக படிச்சுக்கோங்க, உங்களை நீங்களே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரே, ஏன்னா புதனும் சந்திரனும் ஏற்கனவே ஒன்றே ஒன்று நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் எங்கள் தரப்பில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் இயற்கையோட சேர்ந்துச்சுன்னா ஒரு உபாயம் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க, நாங்கள் உங்களை கம்ப்ளைண்ட்டாக பண்ணல. நீங்கள் படித்த பள்ளிக்கு போங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை கல்லூரிக்கு போங்க, அங்கே போய் அந்த இடத்துல உங்கள் அனுபவத்தெல்லாம் அந்த இப்போ கூட ஒரு படம் வந்தது 96 படம்லாம் வந்தது, அது மாதிரி உங்கள் அனுபவத்தெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கூட்டுன்னு பண்ண வேணாம், நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை சுற்றி வாங்க, அங்கே இருந்த மரத்து கூடலாம் நீங்கள் அந்த வயசில் பழகியிருப்பீங்க, இந்த இளமையில் அந்த மரத்து கூட அந்த ஸ்கூல் கூட அப்படிலாம் சுற்றி வந்துருப்பீங்க, உங்கள் பழைய நினைவை ரீகால் பண்ணுங்கள். இது ஏன்னா இது புதன் புத்தி புதனையே கட்டிப்போம், நம்ம யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அவருக்கூடயே போகிறது. இந்த அந்த பள்ளி ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்கள் பழைய பள்ளி ஆசிரியர்களை பார்க்க வந்ததுன்னா அவங்ககிட்ட ஒரு நன்றி சொல்லுங்கள், முடிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் இழைச்ச சின்ன சின்ன அப்போ அறியாமையிலையும் அந்த வயது கோளாறுலையும் பண்ணதுக்காக ஒரு மன்னிப்பு மனம்காரன்னு கேளுங்க, அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிங்க, ஐயா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேயா மன்னிச்சிக்கங்கய்யா நான் அப்படி, அவங்க மறந்துருப்பாங்க. ஏன்னா ஆசிரியரோட குருவோட குணமே மன்னிக்கிறதும் வாழ்த்துறதும் தான், எந்த குருவும் அந்த மையனுக்கு சாபமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அவங்க குருவே கிடையாது. அதனால் இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்றி சொல்லுங்கள், அந்த கல்லூரிக்கு நன்றி சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த பள்ளிக்கூடம் போர்டு கீடு இருந்து விழுந்திருக்கு எடுத்து பண்ணணும், பள்ளி வந்து பள்ளிக்கூடம்னு ஒரு படத்தில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க, அது யாரையும் கேட்காதீங்க, உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுறேன் இந்த வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சிக்கினா எல்லாரையும் கலெக்ட் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு 10 ரூபா தான் கொடுக்க முடியும்பா, என்னால் அந்த 10 ரூபா தரம்பா, நான் கயிறு வச்சு கட்டி விட முடியும்பா, அதை பண்ணுங்கள். உங்கள் நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் மாதத்துக்கு 1 தடவை போங்க போதும், இந்த 12 மாதம் போயிட்டு வாங்க, ஒரு 3 மாதம் போயிட்டு தான் வந்து பாருங்கள். பழைய வாதியாரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஒரு சாரி சொல்லுங்கள், ஸ்கூலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், காலேஜுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், ஒரு சாரி சொல்லுங்கள். உங்கள் பசங்களை வேணால் கூப்பிட்டு போய் காட்டுங்க, இந்த பள்ளிக்கூடம் தான் படித்த மாதிரி தான் பா இதுதான் பெஞ்சுன்னா அதெல்லாம் அந்த படத்தில் காட்டுற மாதிரி காட்டி பாருங்கள்.
எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் இயற்கை உங்க கூட. ஏன்னா நீங்க உங்க வாழ்நாளில் முதல் காலகட்டத்தில் அதிகமா இருந்தது அந்த இடத்துல தான், அந்த இடத்தோட திருப்பி போய் பாருங்க, பெரிய மாற்றம் வரும். நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தள்ளி தள்ளி வந்துடுறோம், இயற்கையோட போய் பாருங்க. நீங்க உங்களுக்கு மாற்றம் வரலன்னா, மாற்றம் வரும் வரலன்னாவே இல்லை, மாற்றம் வரும்ன்றதுல 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு வரும். நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்த வேண்டும். நன்றி.